தலைவர் செய்திகள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு பேரணி நடத்தப்பட்டது. பழைய பேருந்து நிலையம் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த பேரணியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா, டிஎஸ்பி வசந்தராஜ் உள்ளிட்ட காவலர்கள் பங்கேற்றனர். மயிலாடுதுறையில் விநாயகர் சிலையை வைப்பதற்கான விதிமுறைகளை வகுத்துள்ள காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளனர். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கிருஷ்ணகிரி அணையிலிருந்து 7000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது கிருஷ்ணகிரி அணைக்கு 7129 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் மொத்த கொள்ளளவு 52 அடியாக உள்ள நிலையில் தற்போது 50 அடியை தண்ணீர் எட்டியுள்ளது. இந்தியா அமெரிக்கா சிறப்பு படைகளின் 13வது கூட்டு பயிற்சி நிறைவடைந்தது. வஜ்ரா பிரஹார் எனப்படும் இந்த சிறப்பு படைகளின் 13வது கூட்டு பயிற்சி இமாச்சல பிரதேசத்தின் பாக்லோவில் நடைபெற்றது. மொத்தம் 21 நாட்கள் 2 கட்டங்களாக நடைபெற்ற இந்த பயிற்சியில் எதிர்ப்பை முறியடிக்கும் நிலைமை, போர் தந்திர நிலையில் சிறப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதில் பல்வேறு ஒத்திகை நடவடிக்கைகளிலும் வீரர்கள் ஈடுபட்டனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பையும் மேம்படுத்தும். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட 2 அடுக்குமாடி கோபுர கட்டடங்கள் வெடி வைத்து தகர்க்கப்பட்டன. இந்த 2 கட்டிடங்களிலும் ஒன்றில் 32 தளங்களும் மற்றொன்றில் 29 தளங்களும் கட்டப்பட்டு வந்தன. ஆனால் இதன் கட்டுமானம் சுற்றுச்சூழல் விதிகளுக்கு புறம்பானது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இரட்டை கோபுர கட்டடங்கள் வெடி வைத்து தகர்க்கப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகிலிருந்த கட்டடங்களில் இருந்த சுமார் 5000 மேற்பட்ட மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. வாகனங்கள் அகற்றப்பட்டன. 9 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த அந்த இரட்டை கோபுரம் 9 நொடியில் தரைமட்டமானது.